மீன லக்னத்திற்கு ரிஷபராக எப்படிப்பட்ட பலன் கொடுப்பார்? வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அல்லது பாபத்துவமாக இருந்தால் ராகுதசா எப்படி இருக்கும்? நல்ல கேள்விதான். எத்தனையோ சொல்லிட்டோம், திருப்ப 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 இதையே தான் கேட்குறீங்க. மீன லக்னத்திற்கு சரி, இங்கே ஒரு ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்குறேன். மீன லக்னம், மீன லக்னம், ராகு ரிஷபத்தில் இருக்கிறாரு, இங்கேயே சுக்கிரனை போடுங்க, இங்கேயும் சுக்கிரனை போடுங்க. சரி, காரணம் மீன லக்னத்திற்கு ரிஷபராக எப்படிப்பட்ட பலன் கொடுப்பார்? வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அல்லது பாபத்துவமாக இருந்தால் ராகுதசா எப்படி இருக்கும்? ராகு சுபரின் வீட்டில் இருக்கிறார். சுபரின் வீட்டில் இருக்கின்ற இந்த ராகு, சுபரின் வீட்டில் இருக்கின்ற ராகு, இவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சம் என்கின்ற அமைப்பில் உச்ச ஆட்சியை விட உச்சமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு நன்மை. இப்போ மூன்றாம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பலன்கள், அதற்கடுத்து ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத ஐந்தாவது பாயிண்டாக வரணும். சரி, இந்த ராகுவை குரு பார்த்தால் அவருடைய அமைப்பு வேற மாதிரியாக இருக்கும். இந்த ராகுவை ஏதாவது ஒரு அமைப்பிலிருந்து குரு பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒன்பதாம் இடத்திலிருந்து கேதுவோடு சேர்ந்து அங்கே குரு பார்த்தால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். இங்கே கேது இங்கே இருப்பார் இல்லையா, இப்போ இங்கே கேது, இங்கே குரு இருக்கிறார், இங்கே குரு இருக்கிறார். இவர் எப்பவுமே ராகு வந்து குரு சுக்கர தொடர்புகளை ஒரே நேரத்தில் அடையும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். சரி, இப்போ வந்து சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவாக அமர்ந்து விட்டார். இந்த ராகுவிற்கு செவ்வாய் சனியின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு தசையின் பலன்கள் குறையும். பொதுவாக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார், வயதிற்கேற்றார் போல எந்த வயசுல உங்களுக்கு வருதுன்றது ஒரு கண்டிப்பா அமைப்பு. தசாபக்தி அமைப்புகளை நீங்கள் வயதிற்கு ஏற்றார் போல தான் பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த ராகு என்ன கொடுக்க கடமைப்பட்டவர், முதலில் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவும் தன்னோடு சேர்ந்த கிரகத்தை போலவும், ஒருவேளை குரு அங்கேயே, இப்ப என்னுடைய ஜாதகத்தை இப்பதான் போட்டோம், சுக்கிரன் குரு இங்கேயே இருக்கிறான்னு வச்சுக்கோ, ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவும் தன்னோடு இணைந்திருக்கின்ற கிரகத்தைப் போலவும் தன்னை பார்த்த கிரகத்தின் அமைப்பை போலவும் தனக்கு கேந்திரங்களில் இருக்கின்ற கிரகத்தைப் போலவும் ஐந்தாவதாக தனக்கு சாரம் கொடுத்த கிரகத்தின் அடிப்படையிலும், கிரகத்தைப் போல இல்லை சாரம் தந்த கிரகத்தின் அடிப்படையிலும் செயல்படக்கூடிய ஒரு கிரகம் ராகு. ஜோசியம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகும். சரி, இந்த அமைப்பில் வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அந்த அமைப்பின்படி ராகு சுக்கிரன் வீட்டில் உச்சமாக இருந்து பலன் தருவாரானால் உங்களுடைய வயதிற்கேற்றார் போல ராகுவின் சுக்கிரனின் முதன்மை காரகத்துவமான பெண்கள் மூலமான சுகங்களை தருவார். இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரு வயதான காலத்தில் பெண்கள் மூலமான சுகம்ன்றது என்ன, பேத்தி மகள் போன்ற ஒரு அமைப்பு சுகம். அந்த பேத்தி நல்லா இருக்கிற பேத்தி, ஒரு பேரன் பேத்தி கிடைச்சிடுறது, அந்த பேத்தியோட ஒரு 70 வயதுக்கு ராகுதசை வருது, இது போன்ற ஒரு அமைப்புகளில் வருது. மூன்றாம் இடத்துல வருது ஒரு அருமையான பெண், ஒரு 40-50-60 வயதுகளில் வருது. ஒரு மருமகள் வரலாம், ஒரு மகள் வரலாம், ஒரு 70 வயதுகளில் வரும்போது பேத்தி வரலாம். 20 வயதுகள் 30-20 வயசில் வர்றது தப்பு, 30 வயதுகளில் வருதுன்னு வச்சுக்குவோம். 30 வயதுகளில் வரும்போது காமத்திற்குரிய ஒரு பெண்ணோ தோழியோ மனைவியோ எப்படியோ இந்த மாதிரியான விஷயங்களை சுக்கிரன் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அதுபோன்ற அமைப்புகளின் அடிப்படையில் ராகு பெண்களின் மூலமான நன்மைகளையும் மேன்மைகளையும் உயிர்காரகத்துவத்தின் அடிப்படையில், சுக்கிரனாலே பெண், வயதிற்கு ஏற்றாற் போல பெண், பெண் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன், பெண் நம்மை சுற்றி அனைத்து உறவுகளிலும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அம்மாவும் பெண் தான், அக்காள் பெண், தங்கை பெண், தாரம் பெண், தன் மகள் பெண், சுற்றி இருக்கின்ற தோழிகள் பெண், இது போன்ற அமைப்புகளில் உங்களின் வயதிற்கேற்றார் போல பெண்களால் கிடைக்கக்கூடிய ஆத்ம சுகம், உடல் சுகம், மனசுகம் அனைத்தையும் இந்த இடத்துல ராகு தருவார். இதை பேசிக்காக புரிஞ்சுக்கங்க. இரண்டாவது, சுக்கரனுடைய லக்ஸரியஸ், சுக்கரன் மட்டும் பங்கப்படாமல் இருந்தாலே போரும், மிகச்சிறந்த சொகுசு வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய அருமையான வீடு, அருமையான வாகனம், அளவற்ற செல்வம், பணத்தை சம்பாதிக்க வைக்கிறவர் குரு, பணத்தை செலவு செய்கிறவர் சுக்கிரன். அப்ப குருவும் கொஞ்சம் இங்கே ஒத்துழைக்கின்ற அமைப்பில், இரண்டாம் பாவகமும் ஒத்துழைக்கின்ற அமைப்பில், என்ன இருந்தாலும் ராகு இந்த மாதிரியான அமைப்பில் சுக்கிரன் வலுத்து விட்டாலே காசு கொடுக்கும்.
சரி, ராகுவின் காம இதே நேரத்தில் இந்த மூன்றாம் இடமா ஆறாம் இடமா பத்தாம் இடமா பன்னிரெண்டாம் இடமா எந்த பாவகம்? நீங்கள் கேட்டுவிட்டது மூன்றாம் இடம். சகாயஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். சகாயஸ்தானத்தில் அவர் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு, நேர்மையான வழிகளிலே பணம் கொடுப்பார். ஆறு எட்டு போன்ற அமைப்புகளில் வரும்போது சாதுரியமான வழிகளில் பணம் கொடுக்க செய்பவர். ராகு என்பவர் அவருடைய காரகத்துவம் என்று, துணை காரகத்துவம் என்று சில விஷயங்களை சொல்கிறோம் இல்லையா. இப்போதுதான் ஒரு இன்னைக்கு நமக்கு ராகுவை பற்றியே கேள்வி வருதே. ராகு என்பவருக்கு காரகத்துவங்களே இல்லை, துணை காரகத்துவங்கள் தான் அப்படிங்கிறத கொஞ்சம் ரைட்டிங்கில் வேணால் கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன். இப்படி பேசுகிறத விட ரைட்டிங்கில் சில விஷயங்கள் புரியும். அந்த துணை காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாந்திரிகம் அந்த மாதிரியான விஷயங்கள், மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது போன்ற அமைப்புகளிலும் மூன்றாம் இடத்தின் பலன்களான, மூன்றாம் இடத்தோட அத்தனை பலன்களையும், மூன்றாம் இடம் என்ன சொல்லுது? தைரியம், வீரியம், புகழ், எழுத்து, இசை, இது போன்ற அமைப்புகள், இளைய சகோதர அமைப்புகள், இது போன்ற மூன்றாம் இடத்தின் ஒரு 40க்கும் மேற்பட்ட முக்கியத்துவமான காரகத்துவங்கள் இருக்கின்றன. அந்த காரகத்துவங்களின் அடிப்படையில் ராகு உங்களுக்கு சுக்கிரனின் வாயிலாக நல்ல பலன்களை தருவார். இங்கே ராகு திசை என்பதை சற்று மறந்துவிட்டு சுக்கர திசையாக மனதில் நினைத்து கொண்டு, ஒருவேளை குரு அங்கே இணைந்திருக்கிறார், குரு அங்கே பார்த்திருக்கிறார், குருவின் பார்வை இருக்கும் பொழுது ராகு முழுக்க முழுக்க கொட்டுவார். ஒரு சொகுசு வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு. நல்ல வாகனம் வேணும்னா காசு வேணுங்க, நல்ல வீடு வாங்கணும், நல்ல வீடு கட்டணும்னா காசு வேணும். இதற்கான அத்தனை காசு பணத்தையும் தருவார். ஆனால் இத்தனையும் வயதிற்கேற்றார் போல நடக்கும். ஒரு 15 வயதில் வரக்கூடிய ராகு திசை 33 வயதில் முடிஞ்சிரும்னு சொன்னால், இங்கே ஒரு 30 வயதுகளுக்குள் முடிந்து விடுகின்ற ராகு திசை எதையும் தராது, கண்டிப்பாக தராது. ராகு திசை நிச்சயமாக தராது. ஏன்? இங்கே ராகுவின் மிக மிக முக்கியமான காரகத்துவம் சுக்கிரனின் வீடில் அமர்ந்திருப்பது பெண் சுகம் என்கின்ற ஒரு அமைப்பு. பெண் சுகத்தை உடல் மனம் அனுபவிக்க தயாராக இல்லாத காலகட்டங்களில் வர்றது கண்டிப்பாக தராது. இளம் வயசில் அதுக்கு தான் ராகுதசை போக காரகன் இல்லையா, இளம் வயசில் அதுக்கு தான் ராகுதசை வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆகவே ஒரு மிக நுணுக்கமாக எல்லா அமைப்புலையும், சரி ஒருவேளை இங்கே செவ்வாய் சனி பார்த்துருச்சு, செவ்வாய் பார்த்து விட்டால் ஆதிபத்திய அமைப்புகளையும் அவர் தான் தருவார். 2-9 செவ்வாய் வந்து இங்கே ராகுவை தன்னுடைய 4 பார்வையாலோ 7-8 பார்வையாலோ பார்த்தால், செவ்வாயின் 4-7 பார்வைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய விசேஷம் 8 பார்வைக்கு கிடையாது. ஆக 8 பார்வையால் பார்க்கும் பொழுது ஒரு விதமான தன்மைகளும், 8 பார்வையாக இருக்கும் பொழுது ஒரு விதமான தன்மைகளும், 7 பார்வையாக இருக்கும்போது ஒரு விதமான தன்மைகள் இருக்கும். ஒருவேளை ராகுவை இவர் செவ்வாய் பார்த்தாரே ஆனால் சனி பார்க்கவே கூடாது, ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா அந்த ராகுதசை சுத்தமாக பலன்களை தர இயலாது போய்விடும். சரி, சுக்கிரனை போல பலன், இப்போ எப்படி பலன் தரும் அப்படின்றதுல உங்களுக்குள்ள ஒரு பயம் என்னவா இருக்கலாம்னா, அட்டமாதிபதி திசைன்னு சொல்றீங்களே, அப்போ எட்டுக்குடைய பலனை செய்யுமா அப்படின்றது உங்கள் கேள்வியோட நோக்கமாக இருக்கலாம். ஆனால் இங்கே எட்டுக்குடைய பலனை அவர் வந்து சுப விஷயங்களில் செய்வார். அதாவது சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கின்ற பட்சத்தில், சுக்கிரன் வலிமையின்றி இல்லாமல் இருக்கின்ற பட்சங்களில், சுக்கிரன் ராகுக்கு எது ராகு இதோட சேராமல் இருக்கின்ற பட்சத்தில், இங்கேயே சேராமல் எவரோடு இருக்கின்ற பட்சத்தில், சுக்கிரன் செவ்வாய் சனியோடு சேராமல் இருக்கின்ற பட்சத்தில், சுருக்கமாக சுக்கிரன் பாவத்துவமாக இல்லாத பட்சங்களில், 3-8 சுப ஆதிபத்தியங்களை ராகு செய்வார். உங்களுடைய கேள்வி நோக்கம் என்னவா இருக்கலாம், மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆனால் சுக்கிரன் 8 இடத்துக்கு அதிபதியாச்சே, தனுசு மீன லக்னத்திற்கு சுக்கரனுடைய திசை வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்போ அந்த ராகு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ராகுவின் இன்னொரு காரகத்துவமான சுக்கிரனின் 8 ஆதிபத்திய அமைப்பான வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களுடைய, டோட்டலாக நீங்கள் யாருக்கு என்ன பிறந்தீங்களோ, தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு இல்லை, உங்களுடைய இனம் இல்லை, உங்களுடைய மதம் இல்லை, உங்களுடைய மொழி இல்லை, இது போன்ற அமைப்புகளில் தூர இடங்களுக்கு அவரை நகர்த்தி 8-12 இடத்துடைய சுபத்துவத்திற்கு ஏற்றாற் போல, இங்கே மறுபடியும் 8-12 இடம் சுபத்துவம்னு நான் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அங்கே அதை கொண்டு வந்து விட வேண்டும். அதற்கேற்றாற் போல இங்கே மீன லக்னத்திற்கு 3 இடத்தில் இருக்கின்ற ராகு மொத்தத்தில் கூடுதல் நன்மைகளைத்தான் செய்வார். என்ன இருந்தாலும் அவர் அங்கே வந்து சூரிய சந்திர செவ்வாயின் சாரத்தில் தான் இருக்கணும். சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம், சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம், மிருகசீரண நட்சத்திரம் 9, 2-9 உடையவர். சூரியனுடையது 6 இடமாக இருந்தாலும் கூட அது இங்கே லக்னத்திற்கு நண்பரான சூரியனுடைய சாரம். ஆகவே சார அமைப்புகள் அவர் நன்றாகவே இருப்பார். என்ன அமைப்புனாலும் செவ்வாய் சனி அவரை பார்க்காமல் இருக்கின்ற நிலைமையில், சுக்கிரன் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற நிலைமையில், மிக மிக முக்கியமாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடாது. நீச்சனுடைய வீடுகளில் உட்கார்ந்தவர் சரி பாதி பலனை அப்படியே இழப்பார். அமைப்பில் சுக்கிரன் ஒருவேளை பாபத்துவம் அடைந்திருந்தால் இந்த ராகு தசையின் ஒரு பகுதியில் கடன் தொல்லைகளை கொடுப்பார், 8 ஆதிபத்தியத்தோட தொல்லைகளை கொடுப்பார். எத்தனை விஷயம் வருது பாருங்க. இப்போ இதுக்கு தான் வந்து ஒரு ஜாதகத்தை அப்படியே போட்டு பார்க்கும் பொழுது தான் அது அப்படியே புரியும் உங்களுக்கு. சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறார்,
எட்டாம் இடத்த பலனை செய்ய மாட்டார். பாவத் பாவகத்தின் அடிப்படையில் எட்டுக்குடிய சுக்கரன் அதற்கு ஆறில் நேராக, சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறைவுஸ்தானம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் பாவத் பாவக விதியின்படி அமைப்பு அது உண்டு. ஆகவே அங்கே உச்சமடைந்திருக்கும் போது எட்டாம் இடத்தின் அசுப காரகத்துவங்களான கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை கொடுக்காமல் எட்டாம் இடத்தின் சுப விஷயங்களான வெளிநாடு, வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி, ராகுவின் சாதுரியமான வழிகளில் பொருள் திரட்டல் என்பது போன்ற சில நிலைகளில் கண்டிப்பாக அவர் வந்து பணத்தை கொடுப்பார். ஆகவே சுக்கரன் பாவத்துவம் அடையாமல் மீனத்திற்கு இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்.